வணக்கம் எல்லோருக்கும் இன்று இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஒரு ஏழு மணி இருக்கும் வெளியில் கொஞ்சம் வெயிலாகவும் நல்ல ஒரு வெதிராகவும் இருந்ததுனால நான் உள்வையா என்னும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் சற்று காத்து வாங்கி விட்டு வரலாம் என்று போய்கொண்டிருக்கும் பொழுது அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்க கூடும் நூறைவாழ் மக்களுக்கு வந்து அந்த ஏயத்தன் ரோட்டால போய் நாங்கள் வந்து ஒரு ஒரு பாலத்தை கடக்க வேண்டும் அந்த பாலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரெண்டு பக்கம் என்று அநேகமாக மீன்கள் பிடிப்பார்கள் அந்த பாலத்தை நான் தாண்டி கொண்டிருக்கின்ற வேளையிலே வந்து பாலத்துக்கு கீழால் வந்து நிறைய பேர் நிறைய ஆக்கள் வந்து நீந்திக் கொண்டு செல்வதையும் ஏதோ ஒரு நீச்சல் போட்டியொன்று நடைபெறுவது போன்ற ஒரு உணர்வும் அந்த காட்சிகள் எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தது அப்போ நான் எதிர்ச்சியாக வந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு நீச்சல் போட்டி ஒன்றை நான் பார்க்க போகின்றேன் என்ற ஒரு சந்தோஷத்துடன் தொடர்ந்து நான் சென்று அந்த கடற்கரைக்கு சென்று பார்த்த பொழுது நிறைய பேர்கள் வந்து கடற்கரையில் கூடியிருந்தார்கள் அங்கே ஒலி எல்லாம் வைத்து அதன் ஊடாக எல்லாம் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நீந்திக் பவருடைய விவரங்கள் எல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கண் பார்வைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு கிட்ட நான் தக்கனையாக அங்கே நீந்தி வந்து கரை சேர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்து ஓட்டுகின்ற ஒழுங்கு முறைகள் எந்தெந்த கிளப்புகளை சேர்ந்தவர்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வர்ணனை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் முற்றுமுழுதாக நோர்வீஜன் மொழியை பேசுகின்ற அதாவது வந்து நோர்வே வாழ் மக்களாகவே எல்லோரும் காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள் எந்த ஒரு வெளிநாட்டு தொடர்புகளும் பின்னணிகளும் இருக்கக்கூடிய எந்த ஒருவரும் அங்கே நீந்தி கொண்டு வருவது என் தெரியவில்லை அவ்வாறு திடீரென பார்த்தால் ஒரு கொஞ்சம் பேர் கரை சேர்ந்த பிறகு ஒருவர் நீந்தி வந்து கொண்டே இருந்தார் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த நேரத்தில் அவர் கரை சேர்ந்த பிறகு அவரை அண்மித்து சென்ற இருவர்கள் வந்து தமிழில் கதைத்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனக்குள்ளே ஒரு உள்ளூர் ஒரு உணர்வு தோன்றியது இவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு தமிழ் பிள்ளை ஒன்று அங்கே நீந்தி வந்து கொண்டிருந்து கரை சேர்ந்திருக்கிறது என்பதை பார்த்த அந்த பிள்ளையை சென்று என்னால் அருகில் சென்று பார்த்து பேசி கதைத்து பாராட்டாமல் என்னால் இருக்க முடியவில்லை உடனடியாக நான் அந்த பிள்ளையின் அருகே சென்று நான் அவரை விசாரித்த பொழுது அவர் சொன்னார் தனக்கு ஹர்னி சென்ற பேர் என்றும் தனக்கு பதினைந்தே வயதுதான் ஆகிறது என்றும் அவர் அங்கே சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர்களை அவர்கள் நீந்தி இருந்தார்கள் நீந்தி கரை சேர்ந்திருந்தார்கள் கடலுக்குள் அதிகம் வெளியில் வெப்பநிலை நான் 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 என்னுடைய வாகனத்தை நான் செலுத்தி சென்று சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் அதற்குள்ளே அவதானித்தேன் வெளியில் வெப்பநிலை ஒரு இருபது பாகை செல்சியஸ் ஆக இருந்தது கண்டிப்பாக அந்த தண்ணிக்குள் வந்து ஒரு பதினைஞ்சு பதினாறு செல்சியஸுக்கு மேல் இருந்திருக்க வாய்ப்பில்லை அவ்வாறான ஒரு குளிர் தண்ணிக்குள்ளும் ஒரு பதினைந்து வயது நிரம்பிய தமிழர்களினுடைய பின்னணியை கொண்ட பெற்றோர்களை கொண்ட ஒரு பிள்ளை ஒன்று நீந்தி வந்து கரை சேர்ந்திருக்கிறது என்றதை பொழுது நான் உண்மையில் பெருமிதம் அடைந்தேன் அவருடைய பேர் வந்து ஹர்னிஷ் நாங்கள் எல்லாம் நிறைய விடயங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் நிறைய எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆளி குமரன் ஆனந்தன் மற்றது இப்போ கிட்டல கூட நான் ஒரு செய்தியில் பார்த்திருந்தேன் அதே ஆலிக்கடலை வந்து இன்னொரு நான் நினைக்கிறேன் மட்டக்கிழப்பை சேர்ந்த அல்லது திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு இளம் பிள்ளை ஒன்று ஒரு ஆண் பிள்ளை ஒன்று நீந்தி வந்து கரை சேர்ந்து எல்லாம் புகழ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நோர்வையில் நான் முதல் தடவையாக நான் என் கண்ணால் நேரடியாக பார்த்து கேள்விப்பட்ட இந்த சம்பவமானது எனக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு உணர்வையும் ஒரு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது ஒரு தமிழ் பெற்றோர்களினுடைய இலங்கை தமிழ் பெற்றோருடைய பின்னணியை சேர்ந்த இளம் பிள்ளை அதுவும் பதினைந்து வயது என் கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் எவருக்குமே யாருக்குமே அங்கே இவ்வாறான ஒரு இளம் வயசு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்திருக்கவில்லை எல்லோரும் வந்து பெரிய பெரிய ஆக்கள்லாம் நிந்தி வந்தார்கள் இவர் மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன ஒரு சிறுவனாக நிந்தி வந்து கொண்டிருந்து கரை சேர்ந்திருக்கின்றார் எனக்கு மிகவும் சந்தோஷம் அதாவது நான் என்னத்தை இதில் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது வருவது என்பது அல்லது ரெண்டு மூன்றாவது வருவது முந்திக் கொண்டு வருவது என்பது அல்ல இந்த போட்டியில் முக்கியம் என்பதை நான் உணர்ந்து கொண்ட அதே நேரத்தில் ஒரு போட்டியில் இறங்கிவிட்டால் அந்த போட்டியை முற்றுமுழுதாக முடித்துக் காட்டுவதுதான் மிக மிக சிறந்தது அவன் சிறுவனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் கிட்டத்தட்ட அவ்வளவு தூரங்களையும் வந்து கடந்து முடிந்து அந்த குளிர் தண்ணிக்குள் கரை சேர்ந்தது வந்து என்னை மிகவும் ஆச்சரியத்துக்கும் மேலும் பல உணர்வுகளுக்கும் என்னை தள்ளியது ஹர்னிஷ் அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்தாமல் என்னால் இருக்க முடியாது அவர்களுக்கு அந்த அவனுக்கு அந்த ஊக்கங்களை கொடுத்து கொண்டிருந்த பெற்றோர்களையும் நான் உண்மையிலேயே மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துக்கள் ஹர்னிஷ் தொடர்ந்து கேளுங்கள் இங்கே நான் ஹர்னிஷுடன் கதைத்திருக்கின்றேன் அவர் கதைத்த சில விடயங்களும் அவருடைய பதில்களும் இங்கே பின்னால் வருகின்றது தொடருங்கள் என்ன பேர் உங்களுக்கு கேரனேஷ் ஆ கேரனேஷ் கரனேஷ் ஹே ஓகே எந்த பள்ளித் தரம் படிச்சு கொண்டுருக்கறீங்களா இப்ப நான் இப்ப எஸ் ஆ எம் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஓகே இங்கே நூறு ஸ்லாண்டுக்கு இந்த உள்வே ஆக்கியதுன்னு வந்திருக்கீங்க എന്റെ ഫ്രണ്ട് സർക്കിൾ കേട്ട് അപ്പൊ സേന്ത് ഇതില് സ്വിമ്മിങ് പണ പോണ് നിങ്ങൾ കനഹാളമായിട്ട് സ്വിമ്മിങ് പ്രാക്ടീസ് മണ്ടി ഇരിക്കുന്നീങ്ങളാ ഓ ഒരു അഞ്ച് വയത്തിലേന്ന് അഞ്ച് വയത്തിൽ പ്രാക്ടീസ് ഇതിലേക്ക് എത്ര മീറ്റർ നിങ്ങൾ സ്വിമ്മിങ് മണ്ടി ഇരിക്കുന്നീങ്ങൾ സുത്തി പാക്ക 2500 മീറ്റർ 2500 മീറ്റർ സ്വിമ്മിങ് മണ്ടി ഇരിക്കുന്നേ എവിടെ നേരം തണ്ണിക്ക് ഇരുന്നിരിപ്പീങ്ങൾ ഒരു 58 മിനിറ്റ് മീറ്റർ ഇരുന്നിരിക്കുന്നേ

உங்களுக்கு இப்படி இதுக்குள்ள கனகாலம் இப்படி இந்த குளிர் தண்ணிக்குள்ள நீந்தி பழக்கமே இருக்குதா நான் ரெண்டு வருஷத்துக்கு முதலும் செய்தேன் நான் என் ஃப்ரெண்டோட ஓகே பேர் உங்களோட அம்மா அப்பாண்ட பேர் சொல்லுங்க அப்பாண்ட பேர் குமார் அம்மாண்ட பேர் சுஜந்தினி ம் எத்தனை பேர் உங்களோட எத்தனை பேர் உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கணும் நான் ஒரு பிள்ளை தான் ஒரு பிள்ளை தான் ஓகே சரி தம்பியா வாழ்த்துக்கள் நான் நீங்கள் ஒரு தமிழ் பிள்ளையா இருந்து இவ்வளோ ஒரு ஒரு கடும் முயற்சியில் கடைசியாக வரவும் இல்லை Ravi Marte Rikkjelvan, Oslo, Norge.